வணக்கம். ஸ்ரீ வராஜபித்தன், உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது முடிஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூவுங்க. இது என்ன பூவுன்னு கேட்டிங்கன்னா நாகலிங்க பூவு. இந்த நாகலிங்க பூவை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நாகதோஷம், நிறைய பேருக்கு நாகதோஷம் பரிகாரம் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த நாகதோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த நாகலிங்க பூ வந்து உள்ளே வந்து லிங்கம் இருக்கும் பாருங்கள். இது உள்ளே வந்து லிங்கம் இருக்கும், இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது லிங்கம், இது வந்து நாகங்க, இது வந்து பூ. இந்த நாகலிங்க பூவை வந்து சிவாலயத்தில் ஒரு 21 நாளைக்கு போய்த்து இந்த பூவை வச்சுட்டு, யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அந்த பூவை வந்து 21 நாளைக்கு வச்சுட்டு, பூவை வந்து டெய்லி வந்து 21 நாளைக்கு டெய்லி போய் வச்சுட்டு வரணும். நாகலிங்க பூவை பறிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 வச்சுட்டு வந்துடணும். வச்சுட்டு வந்து அவங்க 21 சுற்றிடணும். 21 சுற்றிட்டு வந்து இந்த நாகலிங்க பூவை 21 நாளைக்கு வச்சிடணும். வச்சுட்டு அன்றைக்கி யாருக்காச்சும் ஒரு பொங்கல் வச்சு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நாகதோஷம் நிவர்த்தி உடனே தீரவாகும். அது மாதிரி ஒரு பால் அபிஷேகம் பண்ணிடணும். லாஸ்ட் அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு இனிப்பு வழங்கிட்டு வந்துட வேண்டியதான். 21 நாளைக்கு இந்த பூ வச்சிட்டிங்கன்னா நாகதோஷம் நிவர்த்தி உடனே தீர்வாகுங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைங்க. எங்களோட அனுபவமுறை இது. இதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. பிடிக்க ஸ்ரீ வராயபித்தன், சண்முகம் சுவாமிஜி. போன முறையில் இந்த நாகலிங்க பூ வச்சு எப்படி மையத்தை ஏற்படுத்துறதுன்னு போன வீடியில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வாட்டி நாகதோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை எல்லோரும் பயன்படுத்திங்க. அது மாதிரி கனவு முனை வசி, தொழில் வசியம் வேணுங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். பிடிக்க ஸ்ரீ வராயபித்தன், சண்முகம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.